A hand lever is mounted on a shaft. The maximum force of 150 Newton is applied by the worker. The distance between the center of the shaft to the point of load is 1 meter. Determine the diameter of the solid shaft. If the permissible shear stress is limited to 20 Newton per millimeter square, determine the section of the lever near the bows. If the permissible stress is limited to 85 Newton per millimeter square, assume rectangular cross section with the sides in the ratio 1:2. So, this is the hand lever design. Maximum force is 150 Newton. That is the hand lever apply force on capital P. So, force P is equal to 150 Newton. The distance between the center of the shaft to the applied load is 1 meter. This is the length of the lever. 1 meter. அதாவது லெங்க் ஆஃப் த லிவர் எல் இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் த ஷாஃப்ட்லேருந்து நம்ம எந்த எவ்வளோ தூரத்தில் லோட் அப்ளை பண்ணுறோமோ அந்த டிஸ்டன்ஸை தான் எல், லெங்க் ஆஃப் த லிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த ஷாஃப்ட் டு த பாயிண்ட் ஆஃப் லோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது மீட்டரில் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து மில்லிமீட்டரில் மாற்றிக்கலாம். அப்போ இன்ட்டு 1000 போட்டோம்னா 1000 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். Determine the diameter of the solid shaft. In the shaft order, diameter கேட்டிருக்காங்க. If the permissible shear stress is limited to 20 Newton per millimeter square, in the shaft order, permissible shear stress கொடுத்துருக்காங்க. So, அப்போ shear stress of shaft வந்து டோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும், 20 Newton per millimeter square. Determine the section of the lever near the bows அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. So, bows கிட்டன இதோட கிராஸ் செக்ஷன் என்ன, லிவரோட கிராஸ் செக்ஷன் என்ன, இதுதான் வந்து போஸு. இதுக்கிட்டனா இதோட கிராஸ் செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிராஸ் செக்ஷன் அப்படின்னா இது வந்து ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இதை வெட்டு தோற்றம் பார்த்தீங்கன்னா திக்னஸும் இருக்கும் பிரெத்தும் இருக்கும். ஸோ டீயும் கண்டுபிடிக்கணும் பியும் கண்டுபிடிக்கணும். டாபிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸை வந்து டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இந்த டிஸ்டன்ஸை வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருப்பாங்க. ஸோ பியும் டீயும் நம்மளாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, 85 Newton பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வெறுமா பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தான் வருது, டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸாக பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஆனால் இந்த இடத்துல ஷாஃப்ட் வந்து கண்டிப்பாக பெண்ட் ஆகும், ஏன்னா சாரி லிவர் வந்து பெண்ட் ஆகும். நம்ம லோடு கொடுக்கும்போது லிவர் ஆனது என்ன செய்யும், உங்களுக்கு பெண்ட் ஆகிறதுனால இங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு தான் நமக்கு தேவைப்படும். அதனால் இங்கே கொடுத்துருக்கதை என்ன தான் கொடுத்துருப்பாங்க, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் லிவரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு தேவை, அதான் இங்கே கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ 85 அப்படிங்கிறது அலோவபுள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்குது. ஸோ அலோவபுள் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் லிவர் வந்து 85 Newton பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் கிராஸ் செக்ஷன் வித் சைட்ஸ் இந்த ரேஷியோ 1:2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் செக்ஷன் அப்படின்னா இதை இதோட வெட்டு தோற்றம், இதை வெட்டி பார்த்தோம்னா இது போல் இருக்கும், ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டிஸ்டன்ஸ் வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து 1:2 ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டி வந்து 1 மடங்கு இருந்தால் பி வந்து 2 மடங்கு இருக்குது. உதாரணத்துக்கு டி வந்து 10 இருந்துச்சுன்னா பி வந்து எவ்வளோ இருக்கும், 20 இருக்கும். அதே போல் திக்னஸ் வந்து 20 இருந்துச்சுன்னா பி எவ்வளோ இருக்கும், 40 இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன், ஆனால் டீயும் பியும் அவங்க கொடுக்கல, ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க 1:2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரெத்து வந்து திக்னஸை விட எப்போதுமே 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதான் இந்த 1:2 ரேஷியோக்கு அர்த்தம். உதாரணத்துக்கு திக்னஸ் 10 இருந்தால் பி எவ்வளோ இருக்குது, 20 இருக்குது இல்லையா. அப்போ இந்த திக்னஸை 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும், உங்களுக்கு பிரெத்து வந்துடும். அதான் நான் இங்கே எழுதுக்கேன், பி இஸ் ஈக்குவல் டு 2T அப்படின்னா என்ன அர்த்தம், நான் டீயை வந்து 2 மல்டிப்ளை பண்ணி பி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சப்போஸ் 1:3 அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா பி இஸ் ஈக்குவல் டு 3T அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும். ஸோ இது வந்து ஒரு ரேஷியோ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடிக்கலாம் ஷாஃப்டோட டயாமீட்டர் டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா டார்க் கண்டுபிடிக்கணும். அந்த டார்க் ஃபார்முலா என்ன, பி இன்ட்டு எல், இதான் வந்து ஃபார்முலா. பிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர்ஸு 180 இன்ட்டு எல் அப்படிங்கிறது லிவரோட லெங்க்த்து 1000. இது ரெண்டத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 150,000 வரும் நியூட்டன் மில்லிமீட்டர். இப்போ டார்க்கை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஷாஃப்டோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் இந்த பை டவு 16 இது மூணுத்தையும் அந்த சைடு அனுப்பிச்சிருங்க. அந்த சைடு அனுப்பும்போது 16 வந்து மேலே வந்துடும், பையும் டோஎஸ் வச்சும் இங்கே மேலே இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு தாண்டும் போது கீழே வந்துடும். அப்போ ஃபார்முலா எப்படி மாறும்னா டி இன்ட்டு 16 டிவைடட் பை பை இன்ட்டு டவு
எஸ்ஹெச் அப்படின்னா ஷாஃப்டோட ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு டி கியூப், அது போல் மாறிடும். இப்போ டார்க்கோட வேல்யூ எனக்கு தெரியும், 150,000 இன்ட்டு 16 டிவைடட் பை பை இன்ட்டு டோ எஸ்ஹெச், ஷாஃப்டோட ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 20 கொடுத்துருக்காங்க, 20 இஸ் ஈக்குவல் டு டி கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன், 150,000 இன்ட்டு 16 ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைட் ப்ராக்கெட் ஓப்பன் பை பை இன்ட்டு 20 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு 38.197 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 38.197.186 இஸ் ஈக்குவல் டு டி க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இந்த க்யூப் வந்து நம்ம அந்த சைடு அமிச்சா க்யூப் ரூட்டாக மாறிடும். ஸோ இப்போ இதை அடிச்சுட்டு இங்கே என்ன போட்டுங்க அப்படின்னா க்யூப் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. ஸோ இப்போ இதுக்கு க்யூப் ரூட் எடுப்போம். க்யூப் ரூட் ஆஃப் ஆன்சர் ஈக்குவல் டு 33.67 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 33.67 mm. இது நமக்கு தேவைப்படுற டயாமீட்டர். ஆனால் இதை நம்ம என்ன செய்யணும், டேட்டா புக்கை பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ பிஹெச்டி டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.25 ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 33 விட கொஞ்சம் அதிகமாக அசைவ் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 30 இருக்குது, 32 இருக்குது, அடுத்த 35 இருக்குது. அப்போ 33 நடுவில் வருது, நம்ம 35 அசைவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 35 mm. அடுத்த ஸ்டெப்பு போஸ் டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். போஸ் டைமென்ஷன் அப்படின்னா இதோட டைமென்ஷன், இதோட D2 அவுட்டர் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதே போல் போஸோட திக்னஸ் T2 கண்டுபிடிக்கணும், இந்த திக்னஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் லென்த் L2 இதுவும் கண்டுபிடிக்கணும். ஸோ மூணுமே வந்து டயாமீட்டரை பொறுத்து தான் அமையுது. ஸோ ஃபஸ்ட்டு டயாமீட்டர் ஆஃப் த போஸ் D2 இஸ் ஈக்குவல் டு 1.6 D. இப்போ 1.6 இன்ட்டு டி, டி வந்து நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 35 வந்துருக்கு. ஸோ 35 இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 35 ஈக்குவல் டு 56 mm வருது. அடுத்தது திக்னஸ் ஆஃப் த போஸ் 0.3 D கொடுத்துருக்காங்க. 0.3 இன்ட்டு 35 இஸ் ஈக்குவல் டு 0.3 இன்ட்டு 35 ஈக்குவல் டு 10.5 வருது, 10.5 mm. அடுத்தது லென்த் ஆஃப் தி போஸ் L2 கேட்டிருக்காங்க. L2 இஸ் ஈக்குவல் டு 1.25 இன்ட்டு டயாமீட்டர், 35 டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1.25 இன்ட்டு 35 ஈக்குவல் டு 43.75 வருது. இதை நான் வந்து 43.75, இதை நான் வந்து அப்ராக்சிமேட்டாக 44 அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைவ் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. டயாமீட்டர் மட்டும் தான் நீங்கள் டேட்டா புக்கை பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும். லென்த்துக்கெலாம் நீங்கள் ஓரளவு கிட்டத்தட்ட உங்கள் இஷ்டப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷாஃப்டோட டயாமீட்டர், அடுத்த சென்டர் ஆஃப் த பியரிங் D1 கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இடத்துல ஷாஃப்டோட டயாமீட்டர், இதுதான் பேரிங், பேரிங் சப்போர்ட்டில் இந்த ஷாஃப்ட் இருக்கும், இந்த இடத்துல ஷாஃப்டோட டயாமீட்டர் ஆனால் D1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிக்கணும். எல் அப்படின்னா என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ், பேரிங்க்கும் லிவரோட சென்டர் லைனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸு தான் வந்து எல். இது எவ்வளோ இருக்குன்னா இந்த போஸோட லென்த் இருக்குல்லையே L2, இதை விட 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைவ் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருந்தா அந்த வேல்யூ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். எல் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், எல் இஸ் ஈக்குவல் டு 2L2 அப்படின்னு சொல்லிட்டு அசைவ் பண்ணிக்கணும். L2ங்கிறது போஸோட லென்த்து. ஸோ இப்போ 2 இன்ட்டு L2, L2வோட வேல்யூ நம்ம 44 அப்படின்னு சொல்லிட்டு அசைவ் பண்ணோம். அப்போ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 88 mm கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எல்லை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், D1 கண்டுபிடிக்கணும். சென்டர் ஆஃப் த பியரிங்கில் டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா வந்து பி இன்ட்டு ரூட் ஆஃப் L2 ப்ளஸ் L2 இஸ் ஈக்குவல் டு 5/16 டோ எஸ்ஹெச் இன்ட்டு D1³ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் பி வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர்ஸு 150 N அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 150 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்போம். ரூட் ஆஃப் L2, அதாவது 88² ப்ளஸ் கேபிட்டல் எல் வந்து நமக்கு 1000 வந்துச்சு.
So, 1000 square is equal to pi by 16 into tau sh. Shaft order shear stress. Shaft order shear stress on the 20 into d1 cube. So, this is the values are just to substitute. Now, in the root level value, first 88 square plus 1000 square equal to now in the value of the ipa root edukala root answer equal to in the value of the ipa into 150 pola into 150 equal to in the value of the 150 579.68 is equal to in the moon value multiply panni vechikalam shift pi into 20 divided by 16 equal to 3.927 into d1 cube அப்படினு சொல்லிட்டு வருது இப்போ இந்த d1 cube கண்டுபிடிக்கணும்னா அந்த 3.927 அந்த சைடு அனுப்புணும் அந்த சைடு அம்ச்சா இது கீழ வந்துரும் அப்ப எப்படி ஆயிடும்னா 150 579.68 divided by 3.927 is equal to d1 cube அப்படினு சொல்லிட்டு மாறிடும் இப்போ இந்த டினாமினேட்டர்ல உள்ள வேல்யூ வந்து கால்குலேட்டர்ல இருக்கு அப்ப நியூமரேட்டர் மட்டும் நான் டைப் பண்ணி டிவைடட் பை ஆன்சர் கொடுத்தா போதும் 150 579.68 டிவைடட் பை ஆன்சர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வருது அதாவது 38344.8 அப்படினு சொல்லிட்டு வருது இஸ் ஈக்குவல் டு d1 cube அப்படினு சொல்லிட்டு இப்போ இந்த கியூப நான் என்ன செய்றேன் இந்த சைடு அம்ச்சிட்டா எனக்கு கியூப் ரூட்டா மாறிடும் இப்போ இதுக்கு நம்ம கியூப் ரூட் எழுப்போம் கியூப் ரூட் ஆஃப் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 33.72 அப்படினு சொல்லிட்டு வருது சோ அப்ப d1 இஸ் ஈக்குவல் டு 33.72 mm சோ இத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணனும் இது வந்து நீங்கள் டயாமீட்டர் இருக்கிறதுனால டேட்டா புக்கை பாருங்கள் 33.72 வந்து இங்கே தான் வருது ஸோ 30, 32, 35 வருது நமக்கு வந்து 33.72 வர்றதுனால நம்ம 35 எடுத்துக்கலாம் டயாமீட்டர் ஸோ இப்போ டி ஒன் இஸ் ஈக்குவல் டு 35 mm அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம கீயோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும் கீயோட விட்த்தும் திக்னஸும் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அது வந்து ஷாஃப்டோட டயாமீட்டர் பொறுத்து அமையும் ஷாஃப்டோட டயாமீட்டர் நமக்கு நல்லாவே தெரியும் 35 mm இப்போ 35 mm விட்த்தும் திக்னஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா புக்கில் எனக்கு இந்த பேஜ் இல்லை விட்த்தும் திக்னஸ் கீக்கு கண்டுபிடிக்கிற பேஜ் இல்லை அதனால நான் புக்கிலேருந்து எடுத்து போடுறேன் இப்போ வந்து ஷாஃப்டோட டயாமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே கீயோட விட்த்தும் திக்னஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷாஃப்டோட டயாமீட்டர் 35 வருது ஸோ 35 அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளார வருது 30லேருந்து 38 வருது அதுபோல் வந்துச்சு அப்படின்னா விட்த்து வந்து 10 ஆகும் திக்னஸ் வந்து 8 ஆகும் எடுத்துக்கணும் ஸோ அப்போ வந்து விட்த்து 10 mm திக்னஸ் வந்து 8 mm ஸோ கீக்கு மொத்தம் 3 கண்டுபிடிக்கணும் விட்த்து திக்னஸ் அப்புறம் லெங்க்த்து லெங்க் ஆஃப் த கீ எல்கே இஸ் ஈக்குவல் டு இங்கே L2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ L2 எவ்வளோ இருக்கோ அது எல்கே லெங்க் ஆஃப் த கீ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் L2 வந்து நமக்கு 44 வந்துச்சு அப்போ லெங்க் ஆஃப் த கீயும் நமக்கு 44 mm அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து டைமென்ஷன் ஆஃப் ரெக்டாங்குலர் ஆர்ம் கண்டுபிடிக்கணும் எக்ஸ்எம்எம் ஃப்ரம் த சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எக்ஸ்எம்எம் ஃப்ரம் த சென்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரெக்டாங்குலர் ஆர்மோட டைமென்ஷன் வந்து நம்ம சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே தூரம்லாம் கொடுக்கல எங்கே கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா போஸ்லேயே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நியர் த போஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க டிட்டர்மின் த செக்ஷன் ஆஃப் த லிவர் நியர் த போஸ் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் செக்ஷனோட டைமென்ஷன் வந்து போஸ் கிட்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு இருக்காங்க போஸ் கிட்னே கண்டுபிடிச்சா நமக்கு டிஸ்டன்ஸே இருக்காது அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0 வந்துடும் ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 mm அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு வெண்டிங் மூமெண்ட் எம் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா வந்து பி இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் ஸோ பி வந்து லோடு ஆர் ஃபோர்ஸு 180 இன்ட்டு லெங்க் ஆஃப் த லிவர் வந்து 1000 மைனஸ் எக்ஸ் வந்து 0 ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 150,000 வரும் நியூட்டன் மில்லிமீட்டர் இது வந்து பெண்டிங் மூமெண்ட் அடுத்ததாக வந்து இசட் கண்டுபிடிக்கணும் இசட்ங்கிறது செக்ஷன் மாடுலஸ் எம் பை சிக்மா பி ஃபார்முலா எம் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 150,000 டிவைடட் பை சிக்மா பி அப்படிங்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த லிவர் 85 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க
सो इंगे 85 अप्डिन सोल्ट पोड़ूंगे, सो 150,000 divided by 85 पोटिंगे ना उंगलको 1764 वरुदु 1764.71 अप्डिन सोल्ट वरुदु मिलीमीटर क्यूब அடுத்ததாக வந்து இசட்டை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், டி பி ஸ்கொயர் பை சிக்ஸ் கண்டுபிடிக்கணும், சாரி டியும் பியும் கண்டுபிடிக்கணும். இங்கே டிக்கும் பிக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, பி இஸ் ஈக்குவல் டு 2 டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஷியோலேருந்து நான் இந்த ரிலேஷன் எடுத்தேன். ஸோ அப்போ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன், பி இஸ் ஈக்குவல் டு 2 டி, இது வந்து கிவன். அப்போ பி இருக்க இடத்துல நம்ம என்ன போடலாம், 2 டி போடலாம், இசட் இருக்க இடத்துல நம்ம இந்த வேல்யூ போடலாம். ஸோ இசட் வந்து 1764.71 இஸ் ஈக்குவல் டு டி அப்படியே எழுதிடுவோம். பி இருக்க இடத்துல நம்ம 2 டி போட்டுக்கலாம், பி இருக்க இடத்துல 2 டி, பிக்கு ஸ்கொயர் இருக்குது அதனால 2 டிக்கும் ஸ்கொயர் போட்டுங்க, டிவைடட் பை 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம சால்வ் பண்ணோம்னா டி அப்படியே இருக்குது, இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது வந்து 2க்கும் டிக்கும் காமனாக தான் இருக்குது. அப்போ 2க்கும் இந்த ஸ்கொயர் போவோம், டிக்கும் இந்த ஸ்கொயர் போவோம், அப்போ என்ன ஆகிடும்னா 2 ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைடட் பை 6 அப்படின்னு சொல்லிட்டு மாறும், இஸ் ஈக்குவல் டு. இப்போ இந்த 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வரும், டி ஸ்கொயரையும் டீயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டி க்யூப் வரும், டிவைடட் பை 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இதுவும் இது தான் எடுத்துக்கணும், இதை கொஞ்சம் பார்க்காதீங்க, இதையும் இதையும் பாருங்கள். இதில் டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே 4 சிக்ஸையும் அந்த சைடு அனுப்பணும், அந்த சைடு அனுப்பும் போது 6 வந்து கீழே உள்ளது மேலே வந்துடும், ஈக்குவல் டு தாண்டும் போது மேலே உள்ளது கீழே வந்துடும். அப்போ எப்படி வந்துடும்னா 1764.71 இன்ட்டு 6 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு டி க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த 1764ங்கிறது என் கால்குலேட்டர்லேயே இருக்குது, ஆக இன்ட்டு 6 டிவைடட் பை 4 மட்டும்தான் போடணும் நான். அப்போ இன்ட்டு 6 டிவைடட் பை 4 மட்டும்தான் இவ்வளோ வேலையை வருது. ஸோ 2647.05 இஸ் ஈக்குவல் டு டி க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த க்யூப் வந்து அந்த சைடு அனுப்பிச்சிங்கன்னா க்யூப் ரூட்டாக மாறிடும். ஸோ அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 2647.05 இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த வேல்யூக்கு க்யூப் ரூட் எடுக்கணும். ஸோ க்யூப் ரூட் ஆஃப் ஆன்சர் ஈக்குவல் டு 13.8 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 13.8 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதை நான் வந்து டீயை வந்து நான் 14 அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறேன், அசியூம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 14 mm. இப்போ திக்னஸ் 14 அப்படின்னா பி என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம இங்கே மறுபடியும் எழுதிக்கிறோம், இதே வேலையும் இங்கே எழுதிக்கிறோம், பி இஸ் ஈக்குவல் டு 2 டி, இது வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 2 × t, இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 14 mm. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 2 × 14 வந்து 28 mm வரும்.